ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி உங்களுக்காக மறுபடியும் நம்ம வந்து ஜெயின் கார் ஷாப்பிலேருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துன்னு வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட் பார்ட் போட்டுட்டோம், இன்றைக்கி உங்களுக்காக செகண்ட் பார்ட் நம்ம எடுத்துன்னு வந்திருக்கோம். ரெண்டு வீடியோவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெண்டாக இருக்கிற நம்ம ஃபேஸ் லிஃப்டட் வண்டியெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்டிகா நம்ம பார்த்தோம், ரீசெண்டாக இருக்கிற ஃபேஸ் லிஃப்டட் மாடல் நம்ம சேனல்லையே ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த க்ரேட்டா கூட நம்ம வந்து ரீசெண்ட் ஃபேஸ் லிஃப்டட் மாடல். நிறைய க்ரேட்டா பார்த்துருக்கோம், பட் ஃபேஸ் லிஃப்டட் இருக்கிறதுனால ரெண்டு தனி வீடியோஸில் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, எல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சீக்கிரமாக போய் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கிரேயா மாற்றிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். நம்ம லைனு போகிற அடுத்த வண்டி எங்கே, மாருதி சுசுகி பிராண்ட்லேருந்து ரீசெண்டாக வந்த ஹேட்ச்பேக் ஸ்விஃப்ட் ஃபேஸ் லிஃப்டட் இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இது 2018 சிங்கிள் ஓனரு, 35,000 கிட்ட ஓடிருக்கு. இதில் உங்களுக்கு 4 series, 4 windows, ஏபிஎஸ், ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும். ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலில் 20 நல்லா மைலேஜ் வரும், 20 வரும். இது வண்டி வந்து இப்போ ரீசெண்டாக இவர் கொடுத்துட்டு பெரிய வண்டி இன்னும் இதனால எடுத்துட்டாரு. இது நல்லாயிருக்கும் வண்டி. இப்போ ரேட் வந்து 6,50,000, 6,50,000 கேட்குறாங்க, நெகோசியேட் பண்ணிக்கலாம். வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு சார்? 35,000 கிட்ட ஓடி இருக்கு. 35,000 ஓடி இருக்கு. டீசல் வேரியட்டு நல்லா மைலேஜ் வரும், 20 மைலேஜ் வரும். ஓகே, ஸோ ஃபியூவல் டைப் பார்த்தீங்கன்னா டீசல், ஸோ அதனால உங்களுக்கு வந்து 20 மைலேஜ் வரும். டாப் மாடல் இது மாருதி ஸ்விஃப்ட்டில். இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பாருங்கள், ஜஸ்ட் 35,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு, ரொம்பவே ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கு வண்டி. நம்ம லைனு போகிற அடுத்த வண்டி எங்கே, மாருதி சுசுகி பிராண்ட்லேருந்து வேகனார் இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இது வேகனாரில் ஆட்டோமேட்டிக்கு 4 series, 4 windows, இதில் எல்லாமே வரும். ஃபுல் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கு. இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் வந்து நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா ஹைட்டெல்லாம் கொஞ்சம் மைலேஜ் வராது இருக்குது. இந்த மாருதியில் பார்த்தீங்கன்னா நல்லா மைலேஜ் நல்லா வரும், நல்லா இருக்கும். பிராண்ட் நல்லா இருக்கும், மாருதி பிராண்ட்னால ஆட்டோமேட்டிக்கில் எந்த கம்ப்ளைண்ட் இருக்காது, நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்ஜின் வாரண்டி, 2 free series எல்லாமே கொடுத்துருவாங்க. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 420 சொல்கிறாங்க, நெகோசியல் பண்ணிக்கலாம். டாப் மாடல், ஸோ டாப் மாடல் வேகனார் உங்களுக்கு 420,000 கோட்டிங், பட் நெகோஷியபிள், ஷுவர்லி நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இப்போ இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயின் கார் ஷாப்பில் ஆல்ரெடி சார் சொன்னார், நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2 service ஃப்ரீயாக கிடச்சிரும். இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பாருங்கள். நம்ம லைன் அப்ல இன்னைக்கு மாருதி சுசுகிலேருந்து லேட்டஸ்ட் ஸ்விஃப்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அதோட காம்படிட்டர் இங்கே ஹியூண்டாய் பிராண்ட்லேருந்து i20 இருக்குது. இந்த i20யோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இது 2015 2015 i20 மேகனா, ஒரே ஓனரு, வண்டி நல்லாயிருக்கும்.
அண்ட் ப்ரீ சர்வீஸ் வாரண்டி எல்லாமே உண்டு. இது வந்து 475,000 வரும். கிலோமீட்டர் அது 35,000 கிலோமீட்டர். டீசல் இல்லையா? பெட்ரோல் 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 மேக்னா. ஓகே, ஸோ மேக்னா வேரியண்ட் இது, பெட்ரோல் ஃபியூவல் டைப். இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பாருங்கள் சார். ப்ரைஸ் சொல்லிட்டாரு, எல்லாத்துக்குமே வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். அப்புறம் டூ ஃப்ரீ சர்வீஸ் கூட கிடச்சிருவோம், ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் கூட கிடச்சிருவோம் உங்களுக்கு. ஸோ இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பாருங்கள். நம்ம லைனை போட அடுத்த வண்டி இங்கே மாருதி சுசுகி பிராண்ட்லேருந்து ஒரு சிடான் இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். 2014 சிங்கிள் ஓனரு. வண்டி சூப்பராக இருக்கும், வண்டி கண்டிஷன் நல்லாயிருக்கும், வண்டியில் எந்த குறையும் இருக்காது. ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் உண்டு. இது வந்து 450,000 ஸ்விஃப்ட் டிசைர் விஎக்ஸ்ஐ, பவர் சேரிங், பவர் விண்டோ, சீட் கவரு, கீ வித் ரிமோட்டு, டி ப்ளஸ் டயர் எல்லாமே வந்துடும். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு? கிலோமீட்டர் இப்போ 37 தான் ஓடி இருக்கு. 37,000. ஸோ நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்க ஸ்விஃப்ட் டிசைர் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு 37,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450,000 கேட்குறாங்க. ஷுவர்லி நெகோஷியபிள். இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பாருங்கள். நம்ம லைனை போகிற அடுத்த கார் இங்கே ஃபோர்ட்லேருந்து ஈகோ ஸ்போர்ட் இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். 2017 பவர் சேரிங், பவர் விண்டோ எல்லாமே இருக்கும், சீட் கவர் இருக்குது. இது வந்து சிங்கிள் ஓனர், 40,000 ஓடி இருக்கு, 7,25,000 ரேட்டு. நெகோசியேட் பண்ணிக்கலாம். நெகோசியேட் என்ன வேரியன்ட் சார் இது? இது ஈகோ ஸ்போர்ட்ஸில் ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க. எக்ஸ்டீரியர் சில்வர் கலர் உள்ள, இன்டீரியர் பிளாக் கலரில் இருக்குது. இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பாருங்கள்.
இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி ஜெயின் கார் ஷாப்பில் நிறைய வந்து லேட்டஸ்ட் ஃபேஸ் லிஃப்டட் நம்ம சேனலில் பார்த்தாத மாடல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோம், அர்டிகா மாதிரி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹுண்டே பிராண்ட்லேருந்து க்ரெட்டா இருக்குது, அதுவும் ஃபேஸ் லிஃப்டட் மாடல். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இது க்ரெட்டா வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் தான், 18th 6th month எட்டுது. வண்டி நல்ல கலர், நல்ல சூப்பராக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வரும், பவர் விண்டோ வரும், ஏபிஎஸ் வரும், டபுள் ஏர் பேக் தான் வரும். இது டாப் மாடல் கிடையாது, ஒன்லி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ மட்டும் வந்துடும். வண்டி நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு 9-9:50 வரும். வண்டி நல்ல கண்டிஷன், சூப்பராக இருக்கும். பேசிக் மாடல் தான் கரெக்டாக உங்களுக்கு, பட் பவர் ஸ்டேரிங், ஏர் பேக் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் நீங்கள் பாருங்கள், 9,50,000 கோட் பண்ணுறாங்க, பட் ஷுர்லி நெகோஷியபிள் ஃபைனான்ஸ் கூட உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜெயின் கார் ஷாப்பியோட செகண்ட் பார்ட்காக இவ்வளோ தான். ஸோ எல்லாம் ஸ்டாக் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன், சூன் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய காசு வந்து அது கூட கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிடுங்க, அப்படியே நம்ம சேனலில் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் காரில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக விஆர் மாலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் விஆர் மால் வந்தாலே உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோக்காக அவ்வளோ தான். ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை பை.